இப்பொழுது உபாகமம் 15-16 அதிகாரங்களிலிருந்து 25 வினாக்களை பார்க்கலாம். வாருங்கள். 1. எந்த வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ண வேண்டும். 2. யாரிடமிருந்து உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவுது. 3. யார் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக நீ இப்படி செய்ய வேண்டும். 4. தேவனின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் அவர் உனக்கு என்ன செய்வார். 5. அநேகம் ஜாதிகளுக்கும் கடன் கொடுக்கும் நீ எதை நீ வாங்குவதில்லை. 6. எளியவனாகிய சகோதரனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பதில் உன் இருதயத்தை கையை என்ன செய்யக்கூடாது. 7. தாராளமாய் கொடுப்பதினால் கர்த்தர் உன்னை எவைகளில் ஆசீர்வதிப்பார். 8. தேசத்திலே யார் இல்லாதிருப்பதில்லை. 9. சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு கையை எப்படி திறக்க வேண்டும். 10. எபிரேய புருஷனோ ஸ்திரியோ உனக்கு விலைப்பட்டால் எத்தனை வருஷம் உன்னிடம் வேலை செய்வார்கள். 11. விடுதலையாகி போக விரும்பாதவர்களை ஒரு கம்பியை எடுத்து எதை எதனுடன் சேர்த்து குத்த வேண்டும். 12. உன் ஆடு மாடுகளில் எதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய். 13. மாடு ஆடு இவற்றின் தலையீற்றை என்ன செய்யக்கூடாது. 14. எப்படிப்பட்டதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். 15. எந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்கா ஆசரிக்க வேண்டும். 16. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த நாளை நினைக்க வேண்டும். 17. பஸ்கா பலியுடனே எப்படிப்பட்ட அப்பம் புசிக்க வேண்டும். 18. 7 நாளளவும் உன் எல்லைகளில் எது உன்னிடத்தில் காணப்படலாகாது. 19. எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்தில் பஸ்காவை புசிக்கும் நேரம் எது. 20. ஆண் மக்கள் வருஷத்தில் 3 தரம் கர்த்தருடைய சந்நிதியில் வர வேண்டும் என்ற 3 தரம் எது. 21. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி வரக்கூடாது. 22. அவனவன் காணிக்கை எப்படி கொண்டு வர கடவன். 23. எதை புரட்டாமலும் எதை பண்ணாமலும் எதை வாங்காமலும் இருப்பாயாக. 24. பரிதானம் எதை குருடாக்கும் எதை தாறுமாறாக்கும். 25. கர்த்தரின் பலிபீடத்தண்டையில் எதை உண்டாக்குவதையும் எதை நிறுத்துவதையும் ஆண்டவர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்த வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை உபாகமம் 17-18 அதிகாரங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உபாகமம் 15-16 அதிகாரங்களில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். 1. எந்த வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ண வேண்டும். 7 வருஷத்தின். 2. யாரிடமிருந்து உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது, உன் சகோதரன். 3. யார் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும், எளியவன். 4. தேவனின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் அவர் உனக்கு என்ன செய்வார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 5. அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும் நீ எதை வாங்குவதில்லை, கடன். 6. எளியவனாகிய சகோதரனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பதில்
உன் இருதயத்தையும் கையையும் என்ன செய்யக்கூடாது? கடினமாக்காமலும் மூடாமலும். 7. தாராளமாய் கொடுப்பதினால் கர்த்தர் உன்னை எவைகளில் ஆசீர்வதிப்பார்? கையிட்டு செய்யும் காரியங்களில். 8. தேசத்திலே யார் இல்லாதிருப்பதில்லை? எளியவர்கள். 9. சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு கையை எப்படி திறக்க வேண்டும்? தாராளமாய். 10. எபிரேய புருஷனோ இஸ்திரியோ உனக்கு விலைப்பட்டால் எத்தனை வருஷம் உன்னிடம் வேலை செய்வார்கள்? 6 வருஷம். 11. விடுதலையாகி போக விரும்பாதவர்களை ஒரு கம்பியை எடுத்து எதை எதனுடன் சேர்த்து குத்த வேண்டும்? காதை கதவோடு சேர்த்து. 12. உன் ஆடு மாடுகளில் எதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய்? தலையீற்றாகிய ஆண். 13. மாடு ஆடு இவற்றின் தலையீட்டை என்ன செய்யக்கூடாது? மாடு வேலை கொள்ளாமலும் ஆடு மயிர் கத்திரியாமலும். 14. எப்படிப்பட்டதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம்? உடம் குருடு. 15. எந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்கா ஆசரிக்க வேண்டும்? ஆபிப் மாதம். 16. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த நாளை நினைக்க வேண்டும்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை. 17. பஸ்கா பலியுடனே எப்படிப்பட்ட அப்பம் புசிக்க வேண்டும்? புளிப்பில்லாத அப்பம். 18. 7 நாளளவும் உன் எல்லைகளில் எது உன்னிடத்தில் காணப்படலாகாது? புளிப்புள்ள அப்பம். 19. எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்தில் பஸ்காவை புசிக்கும் நேரம் எது? சூரியன் அஸ்தமிக்கிற போது. 20. ஆண் மக்கள் வருஷத்தில் 3 தரம் கர்த்தருடைய சந்நிதியில் வர வேண்டும் என்ற அந்த 3 தரம் எது? புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. 21. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி வரக்கூடாது? வெறுங்கையோடே. 22. அவனவன் காணிக்கை எப்படி கொண்டு வர கடவன்? தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. 23. எதை புரட்டாமலும் என்ன பண்ணாமலும் எதை வாங்காமலும் இருப்பாயாக? நியாயத்தை, முகத்தாட்சணியம், பரிதானத்தை. 24. பரிதானம் எதை குருடாக்கும், எதை தாறுமாறாக்கும்? கண்களை, நியாயங்களை. 25. கர்த்தரின் பலிபீட தண்டையில் எதை உண்டாக்குவதையும் எதை நிறுத்துவதையும் ஆண்டவர் வெறுக்கிறார்? தோப்பு, சிலை.